அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட தான் வந்திருக்கேன். அதாவது நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லோரும் வந்து அமேஸ்ஃபிட் வாட்ச் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சில் வெர்ஜ் லைட் என்ற வெர்ஷனை வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த வாட்சை வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாங்கிட்டு எப்படி உங்கள் மொபைலில் பேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்த ஒரு பேசிக்கான விஷயத்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாட்சோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் வந்து அடுத்த வீடியோ வந்து இந்த வாட்சோட ஃபுல் ரிவ்யூ, அதாவது உங்களுக்கு டீட்டெயில்டாக எப்படி இந்த வாட்சோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயத்த நான் கவர் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நான் இந்த வாட்சை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வாட்சோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 5000 கிட்ட வருது. ஸோ இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய மல்டி ஸ்போர்ட் ட்ராக்கிங், நோட்டிஃபிகேஷன், GPS, இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த வாட்சஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து ரொம்ப ப்ளைனாகவே ஒரு ஒயிட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ச் இப்படி தான் இருக்குது. வாட்சோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் கலர், அதாவது ஒரு ஆஷ் ஒயிட்டிஷ் கலரில் இருக்குது. பில்ட் குவாலிட்டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வாட்ச் வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம வாட்ச் ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லாட் இருக்குது. ஒரு ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க, வாட்சோட சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு அண்ட் மேனுவல், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜர் ரொம்பவே காம்பாக்டாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து வாட்சோட ஸ்டாப்ஸ் எல்லாம் கழட்டாமையே உங்கள் வாட்சை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் யூஎஸ்பி கேபிளை வந்து உங்கள் மொபைலில் கனெக்ட், அதாவது உங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க முடியும். முதல்ல பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதோட பில்ட் குவாலிட்டியில் பின்னாடியில் என்ன கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி விஷயத்தை பார்ப்போம். பின்னாடி பார்த்தீங்கன்னா வாட்சோட பேக் சைடில் ரெண்டு சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார்ஸ் எதுக்குன்னா உங்கள் ஹார்ட் ட்ராக்கிங், அதாவது ஹார்ட் ரேட் மானிட்டரிங்க்கு. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா GPS இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இப்போ தான் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்பவே எக்ஸாக்டாக இருக்கும், ரிசல்ட் வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உண்மையிலே சூப்பராக இருக்குது. அதாவது டிஸ்பிளே வந்து ஒரு AMOLED டிஸ்பிளேனால உங்களுக்கு வந்து சன்லைட்டில் போகும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து பிரைட்னஸ்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணும், கலர்ஸ்லாம் ரொம்பவே பஞ்சியாக இருக்கும். அப்புறம் இந்த வாட்சோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து ஹோம் பட்டன் சொல்கிறாங்க. இந்த பட்டன் வந்து நீங்கள் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம்னா உங்கள் வாட்சை வந்து ஆஃப் ஆன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து உங்கள் வாட்சில் ஹோம் ஸ்க்ரீன் வரதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்து ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறேன். அந்த பட்டன் ஹோல்ட் பண்ணி பிடிச்சோன்னே நமக்கு வந்து வாட்ச் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆன் ஆனோடனே உண்மையிலே டிஸ்பிளே நல்லா இருக்குது. அதாவது கேமராவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே உண்மையிலே நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா எம்ஐ ஃபிட்னு ஒரு ஆப் வந்து நீங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ண வந்தால் இருக்கும். இந்த ஆப் வந்து போத் iOS அண்ட் ஆண்ட்ராய்டுக்கு அப்ளிகபிளாக இருக்குது. ஸோ அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் டிவைஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து வாட்ச் சூஸ் பண்ணிவிட்டு என்ன வெர்ஷன் வாட்ச் அதை சூஸ் பண்ணிவிட்டு கொடுக்க வேண்டிய ஆக்சஸ் எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சர்ச் பண்ணி விடுங்க. டிஃபால்ட்டாக ஃபஸ்ட் டைம் சர்ச் ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் கிட்டக்க ஆகும். ஸோ ஒரு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாட்சில் கன்ஃபர்மேஷன் கேட்கும், அதாவது பேர் பண்ணலாமா வேணாமான்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட்சில் வந்து நம்ம பேரிங் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிர்ம்வேர் வந்து அப்டேட் ஆகும், அதாவது வாட்சோட OS வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கிட்ட போகும். ஏன்னா இது வந்து ப்ளூடூத் யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அடுத்து வந்து ரெண்டாவது அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஆப்ஸ், அதாவது இந்த வாட்சில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஆப்ஸோட அப்டேட் வந்து நடக்கும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் அப்டேட் முடிஞ்சு ரீபூட் ஆகுது வாட்ச். பார்த்திங்கன்னா அமேஸ்ஃபிட்னு நமக்கு லோகோ தெரியுது. ஒன்ஸ் வந்து இந்த லோகோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆகிட்டு பார்த்திங்கன்னா உடனே வந்து நமக்கு அந்த வாட்சில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஸ்லாம் வந்து அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து செகண்ட் அப்டேட். இது வந்து ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்சோட இன்டர்ஃபேஸ் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணால் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா ஸ்டேட்டஸ், ஹார்ட் ரேட், ஒர்க் அவுட், இந்த மாதிரி எல்லா வித நோட்டிஃபிகேஷன், மியூசிக், இந்த மாதிரி எல்லா வித ஃபியூச்சர்ஸுமே இந்த வாட்சில் இருக்குது. ஸோ தட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு உங்களோட ஸ்லீப்லேருந்து உங்களோட எக்ஸசைஸ்லேருந்து எல்லாமே மானிட்டர் பண்ணணும். இந்த வாட்ச் உண்மையிலே ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து GPS யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ரிசல்ட் உண்மையிலே 100% கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்பில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து இன்கமிங் கால், ஈவென்ட் ரிமைண்டர், இது மாதிரி எல்லா வித ஆப்ஷன்ஸும் வந்து உங்களால் செட் பண்ணிக்க முடியும்.
இப்போ நான் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் ஃபேஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து செகண்டில் இருக்க அந்த ப்ளூ கலர் வாட்ச் ஃபேஸ் வந்து இப்போ நான் டவுன்லோட் பண்ணி சிங்க் பண்ணி விடுறேன். இப்போ வந்து சிங்கிங் ஆகிட்டுருக்கு. ஸோ தட் இப்போ சிங்க் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா வாட்சில் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு 13 வாட்ச் ஃபேஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற வாட்சஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ டோட்டலாக ஒரு 100-115 வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இதில் வந்து ஒரு கம்மியான ஒரு வாட்ச் ஃபேஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக டவுன்லோட் பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்சோட இன்டர்ஃபேஸ் வந்து இங்கே சிங்க் ஆகிடுச்சு. சிங்க் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் வாட்சில். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹார்ட் ரேட் வந்து மானிட்டர் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ரேட் நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மெஷர் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஒரு 30-40 செகண்ட் டைம் எடுக்கும் டிஃபால்ட்டாக. பின்னாடி வந்து சென்சார் வந்து சென்ஸ் பண்ணிகிட்ருக்கு உங்கள் ஹார்ட் பீட்டை. ஸோ ஒன்ஸ் வந்து இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து காமிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட் வந்து 102 காமிக்குது. எனக்கு ஏன் அதிகமாக இருக்குன்னா நான் பேசிக்கிட்டே அதை ரெக்கார்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஹார்ட் பீட் கொஞ்சம் அதிகமாக காமிக்குது. இது வந்து அவ்வளோ கரெக்டாக காமிக்கும் நான் சொல்லலை, கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக காமிக்கும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலாரம் இருக்குது. நீங்கள் அலாரம் வந்து இங்கேயே நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். உங்கள் மொபைலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன், ஈவென்ட் ரிமைண்டர், இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மேலேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஃப்ளாஷ் லைட், நைட்டில் வந்து ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து ஆட்டோ போட்டுட்டிங்கன்னா அதுவே ஹேண்டில் பண்ணிக்கும். இல்லைனா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பிரைட்னஸ் வேணும் செட் பண்ணிக்க முடியும். அப்புறம் நைட் மோடு இருக்குது, சாரி டு நாட் டிஸ்டர்ப் இருக்குது. ஸோ டு நாட் டிஸ்டர்பில் நீங்கள் வந்து எந்தெந்த டைமில் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணும் வரக்கூடாது இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வாட்சோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அது ரிவ்யூ பண்ணுறேன்.